அருமை சக்தி, சொல்லுங்க சக்தி, தொடர்ந்து சொல்லுங்க. இந்த கஞ்சி வார்த்தலுக்கு அடுத்ததாக கஞ்சி வார்த்தல் இந்த பக்கம் தொண்டர்கள் பக்தர்கள் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. சுயம்புவிற்கு பாலபிஷேகம் துவங்கி பக்தர்கள் அந்த பக்கம் பாலபிஷேகம் கஞ்சி 2 மணி நேரத்துல பாலபிஷேகம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அடுத்த நாள் நாளை சாயங்காலம் வரைக்கும் பாலபிஷேகம் போகும். ஓ அவ்வளோ பக்தர்கள் கலந்து கொள்கிற அளவுக்கு வந்து அவ்வளவு நேரம் தொடர்ந்து இடைவிடாமல் அம்மாவுக்கு வந்து பாலபிஷேகம் நடக்கும். அப்போ இந்த அருமையான பாலபிஷேகத்திற்கு எதற்காக அம்மா பாலபிஷேகம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அம்மா சொல்றாங்க பாலபிஷேகம் மழைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரி அப்போ சக்தி. அந்த ஆமா முதல்லலாம் வந்து ஆரம்ப காலத்துல நீங்கெல்லாம் வந்து மண்ணாக இருந்து அதாவது வந்து மண்ணு கீழே குத்தும் அப்பெல்லாம் வந்து இந்த சலவை கல் எல்லாம் போடல நம்முடைய சித்தர் பீடத்துல. சரி அப்போ சரி. வந்து எல்லாரும் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இந்த மண்ணை இங்க உதறக்கூடாது, இது ஆமா. பொக்கிஷம், இது வீட்டுல கொண்டு போய் உதறனா போறோம்னு சொல்லிட்டு நீங்க போனீங்க. அப்ப மழை நல்லா பெஞ்சது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க, பக்தியில் சிறிது தொய்வு ஏற்பட்டு பேசாம தண்ணி தெளிச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தெளிச்சுட்டு நீங்க அங்க பிரதட்சணம் பண்ணீங்க, மழையும் தெளித்து கொண்டே போய்விட்டது அப்படின்னு அம்மா ஒரு அருளாக்குல சொல்லியிருக்காங்க. அதனால அப்படி செய்யாமல் அங்க பிரதட்சணம் முறையாக குளித்து விட்டு ஈர உடையோடு செய்ய வேண்டும். அதே போல இந்த பால் அபிஷேகம் செய்கின்ற பொழுது நல்ல மழை வளம் வேண்டுமம்மா, மண் வளம் வேண்டுமம்மா, எங்களுக்கு நல்ல மன வளமும் வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பாலபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வெண்ணிற பாலால் நாம அபிஷேகம் செய்கின்ற பொழுது அதாவது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கருநிற எண்ணங்கள், கருநிற எண்ணங்கள் என்பது என்ன, இந்த காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் இது எல்லாமே கருமை நிற எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் எல்லாமே நம்மை விட்டு அகல வேண்டும், நல்ல தான தர்ம சிந்தனை வேண்டும், நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கம் ஒவ்வொருவரிடத்திலும் வேண்டும், ஈகை குணம் வேண்டும், இரக்கம் வேண்டும், பிறருக்கு உதவி செய்திடல் வேண்டும் என்ற நல்ல எண்ணம் வேண்டும், இப்படி அனைவரும் வயிறார சாப்பிட வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும், காசு பணம்னு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற நினப்பு அடியோடு மனசுலேருந்து அகன்று இப்படி நல்ல எண்ணங்கள் எப்பவும் அம்மா கோயிலுக்கு போகணும், அந்த தொண்டுல கலந்துக்கணும், விழாக்கள்ல கலந்துக்கணும், நம்மால் இயன்ற பொருளுதவியை செய்ய வேண்டும், அம்மா சொல்லி இருக்கிறபடி நம்மால அத்தனையும் முடியவில்லை என்றாலும் இயன்ற அளவு நம்மால் என்ன முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும் என்ற நினைப்பு இருந்தாலே போதும் சக்தி, அதுவே அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்றால் நாம் அம்மாவிற்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த அருமை அருமை பால் என்பது கோமாதா, பசுவின் ஆமா பாலால நாம அபிஷேகம் பண்றோம். பசு என்பது ஆமா என்ன, கோமாதா. சோ அது ஆமா வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அதனால சரி. அந்த பாலால் நாம் அபிஷேகம் செய்கின்ற பொழுது நம்முடைய மனதும் சுத்தமாகி நம்முடைய பாவங்கள் குறைந்து போகின்றது. அம்மா சொல்லியிருக்காங்க பால் அபிஷேகம் செய், அப்போ வந்து உன்னுடைய பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு தடவையும் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பால் அபிஷேகம் பண்ணிட்டு போய் அந்த பாலை மஞ்சள் தண்ணி கலந்து வீடு தோட்டம் தொழில் செய்யும் இடம் எல்லா இடத்துலயும் அலுவலகம் எல்லா இடத்துலயும் நீ தெளிங்கிறாங்க. எதற்காக, அங்கிருக்கக்கூடிய தீய சக்திகள் அகன்றுவிடும், ஓ சரி சக்தி. அங்கிருக்கக்கூடிய தோஷங்கள் விலகிவிடும், நமக்கு நல்ல ஒரு வளமான வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும், நமக்கு ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், அதோடு நம்முடைய மனதிலும் மாற்றத்தை கொடுப்பாள். இது உண்மை எல்லாத்துக்கும் மேலா நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளை அகற்றுவாள் அம்மா. எத்தனையோ பேருக்கு இந்த கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அந்த கஞ்சியை கூட நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சக்தி அருமையா ஆமா, சொல்லுங்க. புதுக்கோட்டை நெடுவயல் மீனான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல தொண்டு செய்யக்கூடிய சக்தி. அவங்க வந்து என்ன பண்றாங்க, பொன்னமராவதி மன்றத்துல போய் தொண்டு செய்வாங்க. அங்க தொண்டு செய்கின்ற போது திடீர்னு சாப்பிட முடியல, மூச்சு வாங்குது, ஒண்ணுமே செய்ய முடியல. அப்போ அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த பாண்டிச்சேரி இதுல வந்து அந்த மாவட்டத்துல வந்து ஒரு ஒரு சலுகை விலையில அவருக்கு வந்து இந்த சிகிச்சை எல்லாம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இருதயத்தில் ஒரு துளை இருப்பது தெரிய வருகிறது. அவருக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்யணுங்கிறாங்க. பட் சரி. அதெல்லாம் செஞ்சிடலாம், நாங்களே வந்து பெரும்பாலான இதை வந்து நாங்களே பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க.
அப்போ இந்த அம்மா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு நாளைக்கு கிளம்பணும்னு, இன்னைக்கெல்லாம் நான் வர முடியாது, இன்னைக்கு மன்றத்துல கஞ்சி பால் இருக்கு, நான் எப்பவும் மருவத்தூர் போவேன், இந்த தடவை என்னால மருவத்தூர் உடல்நிலை சரியில்லாதனால மருவத்தூர் போல, ஆனா மன்றத்துல அதுக்கு உண்டான வேலை எல்லாம் செய்து அம்மாக்கு நான் கஞ்சி எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் அந்த கஞ்சியை குடிச்சிட்டு தான் நான் வந்து பாண்டிச்சேரி வருவேன், அது வரைக்கும் நான் வரமாட்டேன், நீங்க வேணாலும் அறுவை சிகிச்சையை தள்ளி போடுங்கன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்புறம் அதே மாதிரி அவங்க அந்த தொண்டுல அன்னைக்கு அந்த விழால கலந்துட்டு தொண்டு செஞ்சு அந்த கஞ்சியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி போறாங்க. அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பாக ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, அதுதான் ரெகுலர் ப்ரொசீஜர் அந்த ஹாஸ்பிட்டல்ல. அவங்க என்ன பண்றாங்க, அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும், இப்போ போய் ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்தா, எந்த துளைக்காக அவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்களோ அந்த துளை அப்படியே மூடி இருக்கிறது சக்தி. ஓ சக்தி யோசிச்சு ஓம் பாருங்க, அப்போ அம்மா இவர்களுடைய பக்திக்காக, அந்த பொண்ணினுடைய அந்த சக்தியினுடைய மகளிர் சக்தியினுடைய பக்திக்காக இதை எடுத்துட்டு தான் நான் போவேன், என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய அறுவை சிகிச்சை, என்னுடைய நலன் வந்து அடுத்ததாக எனக்கு முதல்ல அம்மா பணி, அம்மாவினுடைய விழா, அது முடிஞ்சுதான் இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க எவ்வளவு ஆர்வமா அதுல கலந்துட்டு, அம்மா நீ இருக்க நீ பாத்துக்குவ, பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அந்த ஒரு பக்திக்காக அறுவை சிகிச்சையே இல்லாமல் அம்மா குணப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அருமையா சொல்றீங்க. அதாவது இப்ப இடைமறிக்கமா இருக்கிறோம். அதாவது நீங்க சொல்றதே வந்து அம்மா சொல்லுவாங்கல்ல சக்தி, அதாவது அறிவிற்கு அப்பாற்பட்ட நிகழ்ச்சிகள் அனுபவங்கள் வந்து ஆன்மீக துறையில உண்டுன்னு அம்மா சொல்லுவாங்க. இதை வந்து கண்டிப்பா இது சொல்றது கண்டிப்பா. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாவே சொல்றீங்க. அதாவது அவங்களோட ஆழமான பக்தி, அந்த வைராக்கியமான குணத்துக்கு வந்து அம்மா கொடுத்த பரிசு மாதிரி. அதே மாதிரி நீங்க சொல்றது எப்படின்னா, மேல்மருவத்தூர்ல நடக்கிற விழா மட்டும் மகிமை வாய்ந்தது இல்லாம, அம்மாவுடைய வழிமுறைப்படி நடக்கக்கூடிய மன்றங்கள், அந்த மன்றத்துல நடக்கக்கூடிய ஒரு விழாவுக்கும் மகத்துவம் விழா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க தொடர்ந்து சொல்லுங்க, கண்டிப்பா, அருமையா சொல்றீங்க, தொடர்ந்து சொல்லுங்க. நிச்சயமாக நிச்சயமாக. இது வந்து ஒரு சக்திக்கு உண்டான அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை, அம்மா கொடுத்த அனுபவத்தை நான் சொன்னேன். இப்படி லட்சக்கணக்கான சக்திகளுக்கு லட்சக்கணக்கான அனுபவங்கள், நிறைய சக்தி ஒளியில வந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஆடிப்பூர கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சியில வந்து அம்மா வந்து நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கிறார்கள். இப்ப எல்லாரும் கேட்பாங்க, என்ன சக்தி நீங்க, உங்களுக்கு வந்து அம்மா வந்து அந்த அனுபவத்தை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே சக்தி பீடத்துல பாத்தீங்கன்னா, மேல்மருவத்தூர்ல ஆடிப்பூர கஞ்சி வார்த்தல் பாலபிஷேகம் முடிஞ்ச உடனே தொடர்ந்து அடுத்தடுத்து எல்லா சக்தி பீடங்கள்ல மன்றங்கள்ல அந்த விழா நடக்கும். சோ இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த சக்தி பீடத்திற்கு பக்கத்துல அடுத்த இதுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இல்ல மருவத்தூருக்கு வர முடியாதவர்கள், அங்க எடுத்திருந்தாலும் தொடர்ந்து இங்கேயும் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த சக்தி பீடத்துல வந்து கலந்துக்குவாங்க. சரி அப்போ ஒரு சரி முறை சாலிகிராம் சக்தி பீடத்திற்கு வந்து நான் எப்பொழுதும் கஞ்சி எடுப்ப கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்று நான் வந்து போயிருக்கேன். அன்றைக்கு வந்து அந்த ஆலய கஞ்சி சுமந்து வரணும் அப்படிங்கிறவங்க அந்த ஊர்வலமாக ஒரு 2 கிலோமீட்டர் நெசப்பாக்கம் பிள்ளையார் கோவில்லேருந்து சாலிகிராம் சக்தி பீடத்துல ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு அதை வந்து அந்த மெயின் ரோடு வழியா எல்லாரும் விண்ணை முட்டுகின்ற கோஷம், ஓம் சக்தி பராசக்தின்னு அந்த சரணம் எல்லாம் சொல்லிட்டே வந்து அதை எடுத்துட்டு வரும்போது தெரியாது. அப்போ அன்றைக்கு வரக்கூடிய சக்தி வந்து அவங்கதான், அந்த பெரிய கஞ்சி கலையத்தை சுமந்து வரக்கூடிய சக்தி ஏதோ ஒரு காரணமாக அவரால் அன்றைக்கு வர இயலவில்லை. அப்ப சரி என்ன சரி சொன்னாங்கன்னா, சக்தி நீங்க அந்த கஞ்சியை எடுக்கிறீங்களா அப்படின்னாங்க. நம்ம வந்து சின்ன கஞ்சி கலையத்தை சுமந்து வந்தவங்க இவ்வளவு பெரிய கஞ்சி கலையும் 2.5 கிலோமீட்டர் நடக்கணுமே, சரி இதுவும் அம்மா கணக்கு தான், அம்மா இத கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது, என்ன நடத்தி அதை கூட்டிட்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி பராசக்தின்னு அவங்க ஏத்தி விட்ட அந்த கஞ்சி கலையத்தை எடுத்துட்டு நடந்தாச்சு. சரி ஆனா சக்தி. ரொம்ப சிரமப்பட்டேன் சக்தி, ரொம்ப சிரமப்பட்டேன், ஆனா அந்த சரணம் சொல்லிக்கிட்டே வந்து அம்மா நீதான் அம்மா நீதான்னு எப்படியோ அம்மா வந்து சக்தியை கொடுத்து என்ன அந்த கஞ்சி கலையத்தை சுமந்து வர வைத்து விட்டா. சக்தி பீடத்துக்கு வந்து அதை இறக்கி நல்லபடியா அம்மா நீ முடிச்சு கொடுத்துட்டேன், சாஷ்டாங்கமா நமஸ்காரமும் பண்ணிட்டேன், அதற்கு பிறகுதான் என்னுடைய தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை அம்மா கொடுத்தார்கள். ஓம் சக்தி ஓம் ஆமா, அருள். என்னுடைய தொழில்ல வந்து ஏதோ சாதாரணமாக செய்து கொண்டிருந்த வேலையை மாற்றி
எனக்கு நிறைய வருமானம் வரக்கூடிய அளவிற்கு வந்து அந்த கஞ்சி கலையம் சுமந்து வந்த பிறகு நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்து வேலை கொடுத்து நிரந்தரமான ஒரு வருமானம் வரக்கூடிய அளவிற்கு அம்மா அன்று எனக்கு வந்து ஒரு வழி பண்ணாங்க. அது வந்து அந்த கஞ்சி கலையம் சுமந்து வந்த பிறகுதான் அது நடந்தது. அதே மாதிரி என்னுடைய அந்த பெரிய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தியது அந்த கஞ்சி சுமந்து வந்த பிறகுதான் சக்தி. இது வந்து நான் சொல்றேன், இது வந்து நிறைய சக்திகள் வந்து இன்னும் சொல்லாம இருக்கலாம், நிறைய பேர் வந்து சக்தி ஒளியில எழுதியிருக்கலாம், பட் எனக்கு அம்மா கொடுத்த அனுபவம் இது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அது என்னைக்குமே நான் மறக்கவும் மாட்டேன். நான் எல்லார்ட்டையுமே சொல்லுவேன், இந்த வாழ்க்கை வந்து எனக்கு அம்மா போட்ட பிச்சை நிச்சயமாக. அது வந்து நானா அன்னைக்கு போய் கேட்க, நான் பாட்டி எப்பவும் போல அந்த சின்ன கலையத்தை சுமந்துட்டு நம்ம நடந்துட்டு வந்துருவோம்னு நினைச்சிட்டு போனது. அவங்க வரல, அதுக்கு பதிலா நீங்க எடுக்கிறீங்களா? அவர்கள் மனதில் என்னுடைய பெயரை அம்மா வந்து ஞாபகப்படுத்தி இவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று நினை சொல்ல வைத்ததும் அம்மா தான், சுமந்து வர வைத்ததும் அம்மா தான். அம்மா அம்மா சக்தி. நீதான் அப்படின்னு சொல்லி என்னை சுமந்து வர வச்சதுக்கு அப்புறம் அதை பண்ண வச்சு அதுக்கு உண்டான பலனையும் அம்மா வந்து கொடுத்து விட்டார்கள். ஆமா, நீங்க அந்த இதுக்கு வந்து நான் பலனையும் இன்னும் தேடி எத்தனை போகல. ஜென்மம் எடுத்தாலும் என்னால வந்து அதை வந்து அம்மாவுக்கு என்னால திருப்ப கொடுக்க முடியாது. அதுதான் அதுதான் உண்மை. நான் வந்து அம்மா அருமையா. வந்து அம்மா வந்து பெரும் கருணையோடு பரம்பொருள் ஆதிபராசக்தி எனக்கு வந்து செய்திருக்காங்களே தவிர, என அவங்க செஞ்சதுக்கு ஈடாக அதற்கு வந்து பிரதி உபகாரமாக நான் எத்தனை காலம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால அதை திருப்பி கொடுக்க முடியாது. என்ன அம்மா அதை சொன்னதை 4 பேருக்கு, நான் 10 பேருக்கு எல்லார்ட்டையும் சொல்லி, இவ்வளவு சக்தி வாய்ந்தவள் அவள். அவள் நினைச்சா ஈழ நான் நினைத்தால் ஈழேழு 14 உலோகத்திலும் அதை தடுப்பவர் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அதுக்கு வந்து உதாரணமாக இந்த இந்த அனுபவத்தை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். அதனால நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்கவே வேண்டாம். அம்மாட்ட உன் அருள் வேண்டும், அவளுக்கு தெரியும் எதை எப்ப கொடுக்கணும்னு தெரியும். ஆமா அப்போ அம்மா சொல்றா, நீ தடியால அடிச்சு பழுக்கிறத விட நானாக உனக்கு கொடுப்பதுதான் ரொம்ப விசேஷம். அம்மா சொல்றாங்க, நீ வந்து இதுதான் வேணும்னு கேட்டுட்ட அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு நீ வேண்டியதை விட சிறப்பாக கொடுக்க இருப்பது கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால நீ கேட்காத, நானே உனக்கு சிறப்பாக செய்வேன், என் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறாங்க. நம்ம இவ்வளவு காலம் அம்மா வந்து பாடுபட்டு வளர்த்த இந்த ஆன்மீகத்தில் நாம எல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அம்மா அம்மா செய்வா, அம்மா பாத்துக்குவா, அம்மா நமக்கு கொடுப்பா, அவ கொடுக்கட்டும். அவளா அவ இது கொடுக்க வேண்டாம்னு நினைச்சானா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி மனதை சமாதானப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் பக்குவப்பட வேண்டும் சக்திகளே. அருமையா சொன்னீங்க சக்தி, அருமை. இப்ப நீங்க சென்னையில இருக்கக்கூடிய சாலிகிராமம் சக்தி பீடத்துல உங்களுக்கு நடந்த அனுபவத்தை சொன்னீங்க இல்ல சக்தி. கண்டிப்பா நிறைய சக்தி, பேர் இப்ப இந்த நிகழ்ச்சியை வந்து உலகம் முழுக்க நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்க வந்து நிச்சயமா அந்த சக்தி பீடத்துக்கும் போய் அம்மாவுடைய அருளாசி பெறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும். அதே மாதிரி சக்தி, நிச்சயமா. இப்ப நீங்க கஞ்சி வார்ப்பு பாலாபிஷேகம் பத்தி சொன்னீங்க, இது எப்படி சக்தி அவங்க வரவங்க அவங்களே கொண்டு வரணுமா, இல்ல அதுக்கு ஏற்பாடு எங்க எப்படி இருக்கும், கஞ்சி எல்லாம் எப்படி எடுத்துட்டு வருது, அதை இப்போ பத்தி கொஞ்சம் பாத்தீங்கன்னா சக்தி நம்ம பீடத்திலே அம்மா கொடுப்பாங்களா? வந்து ரொம்ப அழகா வந்து இந்த ஆன்மீக இயக்கத்தை வளர்த்து எல்லாமே யூனிஃபார்மா எல்லா சக்தி பீடத்திலையும் எல்லா மன்றங்களையும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களிலும் சரி, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்களிலும் சரி, நாம குளிச்சிட்டு செவ்வாடை கட்டிட்டு போனால் போதும் சக்தி. ஓ, அப்ப அவங்களே கஞ்சி அந்த கஞ்சி குடுப்பாளுக்கு. கலையம் எல்லாம் கழுவி அழகா அதுல வந்து மஞ்சள் வந்து தடவி குங்குமம் போட்டு வச்சு அதை சுத்தி வந்து வேப்பில கட்டி அந்த கஞ்சி எல்லாம் கஞ்சி காய்ச்சி அதுல ஊத்தி ரெடியா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சரி. தீச்சட்டியும் அது எல்லாமே ரெடியா இருக்கும். நம்ம ஓ பக்தியோட போய் அவங்க எங்க ஆ ஊர்வலம் ஆரம்பிக்கிறாங்களோ அங்க போய் டோக்கனை கொடுத்து அதை வாங்கிட்டு அம்மாவை சரி பத்தி சொல்லிட்டே நம்ம வந்து சரணம் சொல்லிட்டே நம்ம நடந்து வர வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. சரி சக்தி, அம்மாவை சரி. நினைத்து கொண்டு பயபக்தியோடு உச்சந்தலையிலே கஞ்சி கலையத்தை சுமந்து வர வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை. அத்துணை வேலைகளையும் அவர்கள் செய்து விடுவார்கள். அங்க அந்த கஞ்சி கலையை நம்ம உள்ள கொண்டு போன உடனே அந்த பெரிய பெரிய ட்ரம்ல வாங்கி ஊத்துறதுக்கு மகளிர் சக்தி ரெடியா இருப்பாங்க. சரி சக்தி. அதை வாங்கி ஊத்தி கலந்து சமத்துவ கஞ்சியாக்கி நமக்கு எடுத்து கையில கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கஞ்சியை வாங்கி அம்மா உடலில் இருக்கக்கூடிய நோயினுடைய எல்லாம் தீர வேண்டும், உன்னுடைய அருமருந்து கஞ்சியை குடிக்கின்றேன்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கஞ்சியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அறுசுவை உணவு சக்தி பீடத்துல மன்றத்துல எல்லா இடத்துலயும் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. சக்தி எல்லா ஏற்பாடுமே அங்க அவங்க பண்ணிடுவாங்க. அங்கேயே இருப்போம். நம்ம அதாவது எதுவுமே எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை சக்தி. போகணும் சொன்ன மாதிரி அம்மா அருளால நம்ம அங்க பக்தியோட போய் செவ்வாடையில போய் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். அதுல கண்டிப்பா போகும்போது கண்டிப்பா. அந்த ஆனா இந்த பக்தியில ஆடி இருக்கும் பூரத்தை மட்டும் யாருமே விடக்கூடாது. ஏன்னா விடக்கூடாது. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஆடி பூரம் தான். ஓம் ஆடி சக்தி. பூரம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து நிறைய தடவை வந்து அருள்வாக்குலயும் சரி பாத பூஜையிலயும் சரி எப்பவுமே சொல்லுவாங்க, ஆடி பூரத்துக்கு வந்துரு, ஆடி பூரம் கஞ்சி எடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி. எத்தனையோ பக்தர்களுக்கு வந்து அந்த கஞ்சிய குடி எல்லாம் சரியா போயிடும் சொல்லி அந்த கஞ்சியிலேயே அம்மா வந்து அந்த அருள் அந்த அருளை கொடுத்து அதை மருந்தாக்கி அவர்களுடைய நோயை குணப்படுத்தி இருக்கிறார்கள் சக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி. அதாவது தனிநபர் குறையும் தீர்க்கக்கூடியது, இயற்கைக்கு உண்டான நன்மைகளையும் தரக்கூடியதா இந்த ஆடி பூரத்தை அம்மா நமக்கு உலக கொடுத்துருக்காங்க. நலனையும் காக்கக்கூடியது, மனித குலத்தையே ஒட்டு மொத்தமாக காக்கக்கூடியது. காக்கக்கூடியது இந்த ஆடி பூரம்னு சொல்றீங்க. அதே மாதிரி நம்ம அம்மாவுக்கு அபிஷேகம் செய்த பால், அந்த மீதி இருக்கக்கூடிய பாலை கூட எடுத்துட்டு போய் அதுல வந்து மஞ்சள் தீர்த்தம் கலந்து, இப்ப சில பேர் வந்து 2 3 நாள் கழிச்சு தான் அவங்க ஊர் போய் சேருவாங்க. அப்படி இருந்தா கூட அந்த பால் நிலை மாறி இருந்தா கூட அது செய்யலாம்ல சக்தி. அதுல கண்டிப்பாக பண்ணா செய்யலாம் கூட சக்தி, கண்டிப்பாக செய்யலாம். அதே மாதிரி அந்த கஞ்சி கலையமோ தெரியாத பக்தர்கள் வந்து அங்கங்க வச்சுட்டு போயிடுறாங்க, அது செய்யவே கூடாது. அம்மா சொல்லியிருக்காங்க அது வந்து அக்ஷய பாத்திரம்னு இருக்காங்க. அக்ஷய பாத்திரம் என்பது அள்ள அள்ள குறையாமல் நமக்கு வந்து அள்ளி கொடுப்பது. அப்ப அந்த சரி. அக்ஷய பாத்திரம்ங்கிறது அந்த மண் கலையம், நாம கஞ்சி சுமந்து வந்த அந்த மண் கலையம் அக்ஷய பாத்திரம். அதை சரி. எடுத்துட்டு போய் வீட்டுல என்ன பண்ணணும், அந்த கஞ்சியை எல்லாருக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில காக்காய்க்கு கொஞ்சோண்டு அதை வச்சுட்டு அப்புறம் அன்னைக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு அதை வந்து மஞ்சள் நீர் கலந்து வீடு ஃபுல்லா, வீடு நம்ம தொழில் செய்கின்ற இடம், தோட்டம், மனை, நம்முடைய அந்த உத்தியோகம் இடம் செய்கின்ற ஓகே. அலுவலகம் எல்லா இடத்துலயும் தெளிச்சிட்டு காக்காய்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மண் கலையத்தை நன்றாக கழுவி மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வச்சு அத அந்த மண் கலைய வாயில வந்து ஒரு சிகப்பு துணி கட்டி நாம் அதுல வந்து சிறிது சிறிதாக நம்ம வந்து குரு காணிக்கை தினமும் வழிபாட்டிற்கு முன்னதாக குழு காணிக்கை வைப்போம் இல்லையா, சக்தி. வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி. இது பழைய சக்தி ஒளியில வந்திருக்கு சக்தி. நம்ம வந்து ஒரு சிறு காணிக்கை நம்ம கைக்கு வர்றது காயின் ஒரு 2 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி வர்றதை வந்து எடுத்து கையில இப்படி கெட்டியா வச்சுட்டு மூல மந்திரம் சொல்லி, அம்மா இந்த சிறு குரு காணிக்கையை உன்னுடைய பாத கமலங்களில் சமர்ப்பிக்கின்றேன், இதனை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு வழி வழியாக ஆன்மீக குருவாக, குலகுருவாக, அம்மாவாக, தெய்வமாக, ஆதிபராசக்தியாக அனைத்துமாக நின்று என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததியினரையும் வழி வழியாக நீதான் வழி நடத்த வேண்டும், இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட வேண்டி அதை வச்சுட்டு அம்மா வழிபாடு பண்ணணும். பழைய சக்தி ஒளியில வந்திருக்கு சக்தி இது. இத வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் கடைபிடிச்சிட்டு வரேன். அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், அந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை இந்த குரு இந்த கஞ்சி கலையம் வந்து நம்ம அதை ஒரு உண்டியல் மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து அதுக்குள்ள நம்ம போட்டுடணும். இது வந்து வழிபாடு சரி. முன்னாடி. அதே மாதிரி நாம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் வேண்டணும் அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வழக்கு நல்லபடியாக முடிந்தால் இன்னைக்கு நான் வந்து கோர்ட்டுக்கு போறேன், இன்னைக்கு இது நல்லபடியாக இது முடிஞ்சிருச்சுன்னா நான் வந்து நீதாமா முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நம்ம நம் அவங்க அவரவருக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து இந்த குரு காணிக்கையாக வைத்து விட்டு போயிட்டு வந்து மறுபடியும் அதை வந்து அந்த குருவுக்குன்று எடுத்து வச்சத அந்த கஞ்சிக்கலை பானையில வச்சுட்டு அதற்கு பிறகு நம்ம வந்து எப்போ அம்மா பர்த்டே மார்ச் 1st, 2nd வரும்போது குருவின் திருவடிகளில், ஏன்னா அது குருவிற்கென்று நம்முடைய ஆன்மீக குருவிற்கென்று நாம் பாத காணிக்கையாக எடுத்து வச்சத குருவின் பாதங்களில் சமர்ப்பிப்பது மிக மிக சிறப்பு சக்திகளை, மிக மிக சிறப்பு. இது இந்த அக்ஷய பாத்திரத்துல வச்சு நம்ம செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை வந்து வளமானதாக இருக்கும். ஒரு ஒரு நொடியும் அம்மா நம்மை வழி நடத்துவாள். அருமையா எவ்வளவோ சொல்றீங்க. நம்ம வந்து மத்ததுக்கெல்லாம் நம்ம செலவு பண்றோம், ஆனா எது கெட்டது எது நல்லது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது
அப்படின்னு சொல்லி நம்ம கூடவே இருந்து நம்ம கையை பிடிச்சு வழி நடத்துற நம்முடைய குருவிற்காக நாம் அந்த குரு காணிக்கையை வைத்து வழிபடுவது மிக மிக சிறப்பான ஒன்று சக்திகளே. இந்த தடவை ஆமா எல்லாரும் கலயத்தை எடுத்துட்டு போய் தயவு செய்து இந்த மாதிரி பண்ணுங்க. ஆமா ஆமா அருமையா அம்மா கொடுத்த உழவும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதாவது என்ன செய்யணும்ன்றதுக்கும் அம்மா கொடுத்த விளக்கம், அதாவது ஒரு பரிபூரணமா ஆகுது இல்ல சக்தி. அந்த வந்து ஆடிப்பூரத்துல நம்ம சுமந்து வர உடைய கஞ்சி, அந்த கலயத்தை பத்திரமா வச்சு பாதுகாப்பா அதை ஒரு வழிபாட்டுக்குரிய பொருளா அதை பூஜை அறையில வச்சு குரு காணிக்கையை கண்டிப்பா செலுத்தி, அது அம்மாவுடைய அவதார திருநாள் அந்த மார்ச் மாதம் வரக்கூடிய திருநாளில் கொண்டு போய் மீண்டும் மேல்மருவத்தூர் எடுத்துட்டு போய் செலுத்தும் போது அது ஒரு ஆமா, பூரணத்துவத்தை கொடுக்குது இல்ல சக்தி. அருமையா அந்த சைக்கிள் வந்து அது கம்ப்ளீட் ஆயிடும். ஆமா கம்ப்ளீட் ஆகுறத நீங்க அருமையா நல்ல விளக்கமாக சுருக்கமா சொல்ல சொல்லி. போனா, ஆடி அமாவாசை தினத்தன்று கண்டிப்பாக பித்ருக்களை நினைத்து நம்முடைய, அதாவது நம்முடைய குலம் நன்றாக விளங்க வேண்டும், முன்னோர்களின் ஆசி கிடைக்க வேண்டும் என்று ஆடி அமாவாசையிலே நாம் வந்து அமாவாசை வேள்வியில கலந்துக்கணும், அங்க பிரதர்ஷனம் பண்ணணும், அதற்கு பிறகு அக்னி சட்டி ஏந்த வேண்டும், அதற்கு பிறகு முடிந்தவர்கள் பொங்கல் வச்சிடலாம். ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம், அதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம தான தர்மம் அப்படிங்கிறது ஏதாவது வந்து அந்த நேரத்துல நம்ம வந்து செய்யலாம் இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று. அதற்கு பிறகு வருகின்ற இந்த கஞ்சி கலையம், அந்த கஞ்சி கலையத்துக்கு கூட அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த கஞ்சி வந்து ஒரு 9 பேருக்கு, ஒன்னால் முடிந்த 9 பேருக்கோ 18 பேருக்கோ 27 பேருக்கோ சரி உன்னுடைய செலவிலே அந்த கஞ்சி கலையத்தை வாங்கி அவர்களுடைய தலையிலே நீ அதனை ஏற்றி வைத்து அவர்கள் எல்லோரும் சேர்ந்து உனக்கு ஏற்றி வைக்கின்ற பொழுது உன்னுடைய கர்ம வினையையும் குறைக்கின்றேன், அவர்களுக்கும் ஒரு பலனை கொடுக்கின்றேன், கருவியாக இருந்து செயல்படுகின்ற உனக்கும் ஒரு பலனை கொடுப்பேன், அவர்களுக்கும் ஒரு பலனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. அருமையா அப்போ அந்த சொல்லியிருக்கு. அதெல்லாம் ஒரு வாய்ப்பு நமக்கு. இந்த ஆமா கஞ்சி ஆமா கலையம் வந்து முடியாதவங்க வராங்கன்னா, சக்தி நான் உங்களுக்கு கஞ்சி கலையம் வாங்கி தரேன் அப்படின்னு ஆமா சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். அதாவது அது இருக்கிறவங்க அவங்களால முடியும், தோஸ் ஹூ கேன் அஃபோர்ட், அவங்களுக்கு போய் தயவு செய்து கொடுக்காதீங்க. முடியாது நம்மளுக்கு வந்து இப்போ இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா யோசிக்கிறவங்களுக்கு நம்ம அந்த ஒரு டோக்கன் வாங்கி கொடுத்து, சக்தி நீங்க இதை எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மாதிரி ஒரு ஆமா 18 பேர், 9 பேரோ, 3 பேர், இல்ல ஒருத்தருக்கு முடிஞ்சவரைக்கும் தான் வாங்கி கொடுக்க முடியும்னாலும் பரவாயில்ல. ஆமா, நம்ம பரவாயில்ல. மனசுதான், நம்ம அம்மா சொன்னதை நாம் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு முயற்சியே அம்மாவிற்கு வந்து பிடிக்கும். ஆமா ஆமா சக்தி உண்மைதான். அம்மா வந்து அம்மாவுடைய அருள் வாக்குகள், அம்மா சொல்ற அருள் உரைகள், அதை காத்துல போகாத மாதிரி பாத்துக்கணும்னு அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு அம்மா சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்றது கண்டிப்பா மூலமா அம்மா வந்து இத வந்து எல்லாருக்கும் ஒரு நினைவு படுத்துற மாதிரியான ஒரு முயற்சியா இது பங்காரம்மா குளோபல் சேனல் மூலமாக நடக்குது. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க அம்மாவுடைய கஞ்சி வார்ப்புடைய மகிமை, அதற்கு பிறகு அந்த கஞ்சி கலத்தை என்ன செய்யணும், பால் அபிஷேகம் செஞ்ச பிறகு என்ன செய்யணும், இந்த பால் வெண்மை நிறம் அது வந்து எண்ணங்களை உண்மையாக நல்ல எண்ணங்களை கொண்டு வர்றதுக்கு அம்மாவுக்கு ஒரு அம்மா அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே, உனக்கு நல்லது செய்யறதுக்கு நீ அம்மா சொல்படி கேட்டு நடந்தாதான் அம்மாவாலையும் உனக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்ப அம்மா கரெக்டா நமக்கு இந்த வழிமுறைகள்லாம் எளிமையா இருக்கிறவங்க கூட ஒரு கடைபிடிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் ஆன்மீகத்தை எளிமைப்படுத்தி கொடுத்து நம்மளை வந்து கைப்பிடிச்சு இழுத்து தொண்டு செய்ய வைக்கிறாங்க, விழாவில் கலந்துக்க வைக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அதே போல நம்மளுடைய நம்ம செய்ய வேண்டிய அங்க பிரதர்ஷனம், உடம்பு வலிமை உள்ளவர்கள் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சமீபத்துல அறுவை சிகிச்சை, அதாவது ஆபரேஷன் எல்லாம் செஞ்சுக்காதவங்க செஞ்சா போதும்னு சொன்னீங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் செய்ய வேண்டாம், இது இதய நோய் கண்டிப்பா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க செய்யாம அம்மா உடைய சன்னதி வளம் வந்தா போதும், சாப்பிட்டுட்டு கூட நம்ம அம்மா கொடுத்த ஆன்மீகத்துல ஈடுபடலான்றது வந்து அம்மா கொடுத்த ஒரு புரட்சி. அதாவது விரதம் இருந்துதான் இத்தனை நாள் நிச்சயமா விரதம் கட்டாயம் இருக்கணும், உடம்ப வருத்தி தான் செய்யணும்ன்றத மாத்தி எல்லாரையும் ஈடுபடுத்துற ஆன்மீகம் வந்து அம்மா கொடுத்த ஆன்மீகம். கண்டிப்பா கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு இல்லாம எல்லாரும் கொள்வாருக்கு தக்கபடி ஆன்மீகத்தை கொடுத்தவன் பாலகன் அம்மா சொல்ற மாதிரி யார் யாரால எவ்வளவு முடியுமோ அதுக்கு ஏற்ப அம்மா கொடுத்ததை வந்து நீங்க நடைமுறை விளக்கங்களோட சொன்னதுனால இன்னும் எளிமையா புரியுற மாதிரி சொன்னீங்க. நம்ம அங்க பிரதர்ஷனம் கூடவே அம்மாவுடைய அம்மாவே செய்த அங்க பிரதர்ஷனம் ஆடிப்புறத்தை ஒட்டி ஆரம்ப நாட்கள் முதலாக
அம்மா ஆடி பூர நாள்லயே அங்கவலம் வந்தது எல்லாமும் நம்ம வரலாற்றுல இருக்கக்கூடிய நிகழ்வுகள். நிச்சயமா அம்மா நிச்சயமா. ஆடிப்புரம் என்ற உயிர்ப்பு நிகழ்ச்சிகளான மூன்றுல வந்து முத்தாய்ப்பான அம்மாவுடைய அங்கவலம், நீங்க சொன்ன அம்மாவுடைய கஞ்சி வார்ப்பு, பாலபிஷேகம் நிகழ்ச்சிகள், இந்த பூமியை வந்து நம்ம சாதாரணமா காலு கீழே இருக்கிறதுனால தெய்வத்தை வந்து நம்ம தலைக்கு மேல கை கூப்பி வானத்தை பார்த்து தான் நம்ம எல்லாம் வணங்கிறது வழக்கமா வச்சிருப்போம். ஆனா அம்மா சொல்லுவாங்க, வானத்தை பார்த்து பகவானின் கை கூப்பிடுறதை விட உன்னை தாங்கக்கூடிய பூமி, உன்னுடைய காலுக்கு கீழே இருக்கிற பூமியை வந்து தாயா நினைச்சு வணங்கு அப்படின்னு பூமியை தான் அம்மா வந்து உயர்வா சொல்லுவாங்க. அப்ப வந்து அந்த பூமியிலே தானே புரண்டு வந்து இந்த ஆடிப்புற நாள்ல அம்மா அங்கப்பிரதட்சணம் செஞ்சது, அதற்கப்புறம் கூட்டம் அதிகமாக அதிகமாக ஆடிப்புறத்துக்கு முன்னையே அம்மா வந்த அங்கவலம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அம்மா தான் வாங்கி கொண்டு அந்த அங்கப்பிரதட்சணம் செஞ்சு இந்த பூமிக்கு உயிர்ப்பு கொடுத்தது. இன்றைய நிலையில வந்து அம்மா வந்து அந்த இடத்துலயே ஐக்கியமா இருந்து, நம்ம வந்து முன்னால எல்லாம் நினைப்போம் ஆடி போறதுக்கு, நம்ம நீங்களே நிறைய தடவை சொல்லுவீங்க, நம்ம கஞ்சி எடுக்கும் போதும் பால் அபிஷேகம் செய்யும் போதும் அம்மா அங்க உள்ள இருந்து பார்த்தாங்கன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க. அதே கரங்களில் மாதிரி அமர்ந்துட்டு பாப்பாங்க அம்மா. பார்ப்பாங்க அம்மா, சில பேருக்கு சில நயன தீட்சை கொடுப்பாங்க அம்மா, வந்து சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களே சின்முத்திரையை காமிக்கிறது உண்டு, அவங்க கையால அருள் ஆசீர்வாதம் செஞ்சது உண்டு. அம்மா கருவறையிலிருந்து எழுந்து வந்து ஒரு சிலரோட கஞ்சி கலையத்தை வாங்கி தன் தலையில வச்சுக்கிட்டது எல்லாம் கூட நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி எல்லாம் நிறைய அனுபவங்கள். அப்ப அம்மா கருவறையில உட்கார்ந்து பார்ப்பாங்களா, அம்மா கோயில்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுமா அப்படின்ற ஏக்கம் இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த வருடம் முதல் நம்ம ஆடிப்புறத்துக்கு அங்க கஞ்சி வார்ப்பு பால் அபிஷேகம் செய்யும் போது அம்மாவும் குரு பீடத்திலேயே இருந்து நம்மளை பாக்குறாங்க, ஒவ்வொரு பக்தரையும் பார்க்க போறாங்க, ஒவ்வொரு தொண்டரையும் பார்க்க போறாங்க. அப்ப அம்மா கோயில்ல இல்ல, அம்மாவை நம்ம பார்க்கலன்ற ஏக்கம் கூட இனிமே நமக்கு இருக்காது. அது வந்து நீங்க சொன்னது வந்து ரொம்ப யதார்த்தமான உண்மைகள், எளிமையா நீங்க சொன்னது வந்து ரொம்ப மகிழ்ச்சி சக்தி. இந்த வருடம் மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய எல்லா வருடமும் எல்லாரும் வந்து ஆடிப்புறம் மேல்மருவத்தூர் ஆடிப்புறத்துக்கு வரணும். நானும் கூட நினைப்பேன் சக்தி, சின்ன வயசுல இப்ப நம்ம பக்கத்து வீட்டிலேயே பக்கத்துலயே நம்ம ரோட்லயே அம்மன் கோயில் இருக்கு, அங்க நீங்க சொன்ன மாதிரி கூழ் கொடுப்பாங்க அந்த வெள்ளிக்கிழமை, அதெல்லாம் வந்து தருவாங்க. இப்ப இங்கே போனா போறாதா, இவ்வளவு தூரம் வெளியூர் எல்லாம் போயிட்டு வரணுமா அப்படின்னு தோணும். ஆனா மேல்மருவத்தூருக்குன்ற ஒரு உயிர்ப்பு இருக்கு, அங்க நடக்கக்கூடிய விழாவுக்குன்ற ஒரு மகிமை இருக்கு. அதை வந்து நம்ம மற்ற கோயிலோடையோ மற்ற இடங்களோடையோ நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படிங்கறது இப்ப நீங்க சொன்னது மூலமா தெளிய வந்தது. ஏன்னா மூல உங்களுக்கு பரம்பொருளே இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. ஆமா ஆமா மூல இந்த சக்தி, உலகத்தையும் நம்மையும் படைத்த மூல சகல ஜீவராசிகளையும் ஆமா சகல பிரபஞ்சங்களையும் படைத்த அந்த மூல இருக்கு பரம்பொருளே இங்க வந்து இருக்கிறதுனால ஆமா இதனுடைய சக்தி சக்தி மகிமை தனிதான். வந்து ஆமா சக்தி உண்மை உண்மை ஆமா உண்மையான இது. இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிற ஞானம் வந்து அறிவு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது இல்ல சக்தி, அது வந்து அம்மாவே கொடுத்தாதான் வரும், அம்மா அருளால அது இந்த வந்து மண்ணை மிதிக்க மிதிக்க அம்மா அந்த பக்குவத்தை கொடுத்து தான் யார், இந்த மேல்மருவத்தூர் வந்து எப்பேற்பட்ட மண்ணு, எப்பேற்பட்ட சக்தி, எல்லாவற்றையும் வந்து புரிய வச்சு நம்மை மாற்றி ஒரு அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க, புடம்போட்ட தங்கம் போல ஆக்குறதுக்காக தான் உங்களுக்கு எல்லாம் அருமையான நான் அந்த அனுபவங்களை கொடுக்குறேங்கிறாங்க. ஆமா ஒவ்வொரு ஆமா முறையும் அந்த மண்ணை மிதிக்கும் போது ஒவ்வொரு அனுபவத்தை கொடுத்து அம்மாவே அதை கண்டிப்பா புரிய வைப்பாங்க கண்டிப்பா ஆமா சக்தி. சக்தி ஆமா சக்தி. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அப்படியே மாற்றத்தை கொடுத்து தான் நம்மளை உணர வைக்கிறாங்க. அதாவது நீங்க மத்தவங்களுடைய நிச்சயமா அனுபவங்கள் சொன்னது கூடவே உங்க அனுபவத்தையும் எதுக்காக சொன்னீங்கன்னா, மத்தவங்களை சொல்லும் போது நம்ம அதை அவங்க அது இன்னொருத்தருக்கு நடந்த நிகழ்ச்சி, அதை நம்ம அறிஞ்சுக்கலாம், அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம், அதை புரிஞ்சுக்கலாம். ஆனா நமக்கே நடந்தாதான் அதை உணர முடியும். அதை உணரும் உணர போது முடியும். நமக்கு நிச்சயமாக வந்து அது ஆழ் மனசுல அது பதியும். என்னைக்கும் காலத்துக்கும் அதுதான் மனசுல நிற்கும். ஆமா நமக்கு ஆமா அம்மா இதை இதை செய்திருக்கிறார். யார் செஞ்சாங்க. எதை சொன்னாலும் எத்தனை பேர் என்ன பேசினாலும் எனக்கு ஆமா அம்மா செய்தது நிஜம். செஞ்சாங்க ஆமா மேல்மருவத்தூர் குரு என்பது இன்று வரை நிஜம். என்னுடைய நிஜம் உயிர் இன்னைக்கு என் உடம்புல இருக்குன்னா அது அம்மா ஆமா போட்ட பிச்சை. அம்மா நிஜம், அம்மா செஞ்சது அத்தனையும் சத்தியமான உண்மை, சத்யம் சொன்னது ஆமா சத்யம் அத்தனையும் சத்தியமான உண்மை இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு மனசுக்குள்ள வந்துடுச்சுன்னா ஆமா மேல்மருவத்தூரை விட்டு நம்ம அங்க இங்க எங்கேயுமே போக மாட்டோம். ஆமா உண்மைதான் சக்தி. அதாவது அதுதான் அம்மா அப்படியே நிஜம். சொல்றாங்கல்ல சக்தி, உன்னை பற்றி சொல் உலகம் என்னை பற்றி தெரிந்து பற்றி கொள்ளும் தெரிந்து கொள்ளும். அப்படிங்கிற அந்த அருள் வாக்கு வந்து இப்ப நீங்க சொன்ன அனுபவம் மூலமா வந்து இப்ப சில பேர் வராதவங்க கூட என்ன நினைப்பாங்க, நம்மளும் மேல்மருவத்தூருக்கு போயிட்டு வருவோம், இந்த ஆடிப்புறத்துக்காவது முதல் தடவையா நம்ம போகலாம்
நம்ம போய் அங்க கண்டிப்பா கலந்து கண்டிப்பாக. போவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நீங்க சொன்ன மாதிரி அதாவது குடம் போட்ட தங்கமா அம்மா மாத்துறாங்க, அதாவது அம்மாவுடைய நமக்கு வாழ்க்கையில நடக்காத இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சதெல்லாம் அம்மா செய்யறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நல்ல மன மாற்றத்தை கொடுக்கறாங்கல்ல சக்தி. அதாவது அம்மா நிச்சயமாக வழிபாட்டு மந்திரங்கள்ல வந்து ஆலத்தை அமுதாயாக்கும் ஆதிபராசக்தி பாலா தூலத்தால் தாயை கண்டே தொடர்வினை மடிப்போம் போற்றின்ற மாதிரி ஆலத்தை அமுதாயாக்குன்னா விஷத்தை கூட அமுதமா மாத்தக்கூடிய வல்லமை படைத்தவர் குருநாதர். அதாவது நம்ம விஷம்ன்றது வெளியே இல்லாம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணம் கூட விஷம்தான். அதை நீங்க அருமையா சொன்னீங்க. அது வந்து எப்படி சிறுக சிறுக வந்து அதை அம்மா செம்மைப்படுத்துறாங்க. நம்ம ஒரு மனிதன் திருந்தினா வீடு திருந்தும், வீடு திருந்த திருந்த ஊர் திருந்தும், ஊர் திருந்த திருந்த உலகம் திருந்தும். அதை வந்து நீங்க எப்படி நாடு ஒரு தனி நபருடைய வாழ்க்கையை வந்து எப்படி உலகத்துக்கே நம்ம இயற்கைக்கே அது வந்து நன்மை கொடுக்கும்னு சொன்னீங்க. அம்மா எளிமையா கொடுத்த இந்த ஆன்மீகம் வலிமையானதுன்றத நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க சக்தி. நம்முடைய குருநாதர் வந்து எப்போதும் எல்லாரையும் துணையா இருந்து காப்பாற்றுவார். அப்படிப்பட்ட ஆன்மீக குருநாதருடைய திருவடியை பணிந்து இந்த சிறப்பான கலந்துரையாடல்ல நீங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இப்படி எத்தனையோ பேருக்கு இதே வருடம் முழுவதும் இந்த ஆடிப்பூரம் வரும்போதெல்லாம் இதை போட்டு இந்த செய்தியை கேட்டு கேட்பாங்க, நிறைய பேருக்கு இது பயன்பெறும். அதற்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. எல்லா புகழும் குருநாதர திருவடிகளுக்கே சமர்ப்பணம். குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி ஓம் சக்தி. சக்தி, ரொம்ப ரொம்ப அழகான முக்கியமான கேள்விகளாக கேட்டீர்கள். அம்மா வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மருத்துவர்களை படைத்த பெரிய மருத்துவச்சி மேல்மருவத்தூர் அம்மா, மிகப்பெரிய மருத்துவச்சி. அவளுடைய கருணை வந்து எல்லை இல்லாதது. அந்த எல்லை இல்லாத கருணை மூலமாகத்தான் நம்மை எல்லாம் வழி நடத்தி நாம் செய்யக்கூடிய நாம எல்லாமே எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சு செய்யறது இல்லை. அம்மா சொல்றதுல எத்தனை எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அது வந்து நமக்கு புரிந்த அளவு செய்கின்றோம். புரியாதது பிழை ஏற்பட்டாலும் கூட அது பரம்பொருள், சரி இவர்கள் சாதாரண மனிதர்கள் தானே, அவர்கள் வந்து வேண்டும் என்று செய்யவில்லை, அவர்கள் உணர்ந்தது அவ்வளவுதான் சொல்லிட்டு பெரும் கருணையோடு மன்னித்து ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிழைகளையும் பொறுத்து கொண்டு அதற்காக நம்மை ஒதுக்கி விடாமல் இன்றளவும் நம்மை கையை பிடித்து அழைத்து சென்று ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் குருவருளும் அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளும் நமக்கு என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். சக்திகளே, இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம், அம்மா வந்து அவங்க வேர்வை சிந்த பாடுபட்டு வளர்த்த ஆன்மீகம் இது. இந்த ஆன்மீகத்திற்கு எந்த விதத்திலும் ஊறு விளைவிக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் பக்தர்களாகிய தொண்டர்களாகிய நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இதை முடிந்த அளவுக்கு பிற இடங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், மற்றவர்களும் இதனால் பயன்பெற வேண்டும். நம்ம அம்மா யாரு, அம்மாவினுடைய சக்தி என்ன, இந்த மேல்மருவத்தூர் மண்ணின் மகிமை என்ன, எல்லாத்தையும் நம்மளால முடிந்த அளவு பிறருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஒவ்வொரு விழாவிற்கும் நம்மால் இயன்ற அளவுக்கு பிறரை நாம் இந்த மண்ணிற்கு வரவழைக்க வேண்டும். கருவியாக இருந்து செயல்பட்டு குருவருளையும் திருவருளையும் நாமும் பெற்று நாம் அழைத்து வரக்கூடிய பக்தர்களையும் பெற வைக்க வேண்டும். சக்திகளே, அது கண்டிப்பா ஒவ்வொரு சக்தியும் இதை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் உறுப்பினராக ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு பக்தரும் ஒவ்வொரு தொண்டரும் இதனை செய்தால் அம்மாவினுடைய மனம் கண்டிப்பாக குளிரும். சக்திகளே, அருமை அருமை சக்தி. ஓம் சக்தி. உங்களுடைய அருமையான எளிமையான இந்த கலந்துரையாடல நீங்க கொடுத்த கருத்துகள் அம்மா எல்லார் மனதிலும் பதிய வைத்து அதன் மூலம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அம்மாவுடைய திருவடியை பிரார்த்தனை செய்வோம். ஓம் சக்தி சக்தி. ஓம் சக்தி. ஓம் ஓம் சக்தி. திருவடி சரணம், ஓம் சக்தி. திருவடி குருவடி சரணம். சரணம். அம்மாவை நினை மனமே மேல் மறுபுறம் அவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.